ஹாயோ குட்டி ஸ்டோரி வாய்ஸ், நான் உங்கள் குட்டி ஸ்டோரி பரணி பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, டிஎம்கே ஜெகதீசன் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, குடலும் இட்லியும் வந்து ஸ்பெஷல் சொல்லியிருந்தாங்க. வாங்க உள்ள போய் டெஸ்ட் பண்ணி பாக்க. அதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருச்செங்கோட்ல இருந்து வெப்படை போற ரோட்ல அந்த குளம் ஒன்று இருக்கு. அந்த குளத்துக்கு பக்கத்தாலேயே வந்து நம்ம கடை லொக்கேட்டா இருக்கு. சரி வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சொல்லுங்க, நம்ம கடை எங்க இங்க லொகேட் ஆயிருக்கு? நான் எங்க கடை திருச்செங்கோட்டுல இருந்தா கொமனாபாளையம் போற ரோடு, வெப்படை ரோடுன்னு சொன்னீங்கன்னா, ரோட்ல இந்த மாரியன் கோயிலுக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடியே கடை, இல்ல கறிக்கடை முன்னாடி இருக்கு, உள்ள ஹோட்டல் கடைங்கண்ணா. இது எத்தனை வருஷமா இருக்கா? கடை வந்து 30 வருஷமா ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. இங்க என்ன ஸ்பெஷல்? இங்க ஸ்பெஷல் இட்லி, கொடலு, புரோட்டா, நாட்டுக்கோழி வறுவல், மட்டன் சாப்ஸ். சரிங்க, அப்ப அந்த குடல் சொன்னீங்களே, அது என்ன ரேட்? எவ்வளவு குடல் வந்து பிளேட் 2 ரூபாங்கண்ணா. 4 இட்லி, ஒரு குடல் வாங்கினா 140 ரூபா. 140 ரூபாய்க்கு ஒரு 4 இட்லியும் ஒரு குடல் சாப்பிடலாம். வேற என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் வந்து மட்டன் சாப்ஸ் இருக்குங்கண்ணா, பீஸ் 80 ரூபா. நாட்டுக்கோழி வறுவலுங்கண்ணா, பிளேட் 100 ரூபா. தலைக்கறி பீஸ் 80 ரூபாங்கண்ணா. சரிங்க, டைமிங் எவ்வளவு நேரத்துல இருந்து எத்தனை? டைமிங் வந்து காலையில 8:30 இருந்து மத்தியானம் 12:30 வரையும் இருக்கும்ண்ணா. எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன? அதுக்கப்புறம் வேணும்னா வெளியிருந்து வரீங்கன்னா போன் பண்ணீங்கன்னா, எங்களுக்கு இவ்வளவு வேணும் எனக்கு செஞ்சு தரீங்கன்னா, ஆர்டரும் செஞ்சு தருவோம். ஆர்டர் மூலமா செஞ்சு தருவோம். எல்லா நாளுமே ஒர்க்கிங் டே? எல்லா நாளுமே, 7 நாளுமே குடலும் மட்டனும் இருக்குங்கன்னா, புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாட்டுக்கோழி வறுவலுங்கண்ணா. இடையில கிடைச்சா நாட்டுக்கோழி வறுவல், இல்ல நான் லாங்ல இருந்து வரோம் எங்களுக்கு நாட்டுக்கோழி வறுவல் வேணும்னு சொன்னீங்கனாலும், நாங்க கோழி போட்டு நாட்டுக்கோழி வறுவல் போட்டு தருவோம். போட்டு தருவோம். அது எவ்வளவு கதை ரேட்? நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி வறுவல் பிளேட் 100 ரூபா. பிளேட் 100 ரூபா. நம்ம கடையில வேற என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் வந்து கறி கடை இருக்குங்கண்ணா. வாரத்துல 3 நாள் நாங்களே மட்டன் சப்ஸ் போட்டுக்கோங்கண்ணா. ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாளைக்கு போட்டுக்கோ. எங்க கடையில இருந்து கறி நாங்களே போட்டுக்கோ, மத்த நாள் மட்டும் வெளியே எடுத்துக்கோங்கண்ணா. புரோட்டா வந்து ஒரு புரோட்டா 20 ரூபாங்கண்ணா. முட்டை தோசை இருக்குது எங்க கடையில, முட்டை தோசை 40 ரூபா. ஆனியன் தோசை இருக்குது, ஹாஃப் ஆயில் ஆம்லெட் கலக்கி, முட்டை தோசை, முட்டை ஆனியன் தோசை எல்லாமே போட்டுக்கலாம். எல்லாமே இருக்குது, வாங்கலாம். கடையில வந்து சட்டைபுதூர்ல ஏகே ஜெகதீஷ் கடையில எப்பவுமே வந்து சுட சுடதான் இட்லி, குடல் கறி, தலைக்கறி, ஈரல், குண்டிக்காய் எல்லாமே கொடுக்குறோங்க. ஆள்லாம் நாங்கள் போட்டிருக்கல, நாங்களே சொந்தமாக வந்து சமைச்சு தான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீட்டாக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. எங்கே இருந்தாலும் வந்து நீட்டாக சாப்பிட்டு போகலாம் திருப்தியாக. வகுத்துக்க வந்தால் வந்தவங்களாம் சாப்பிட்லாம், திருப்தியாக இருக்கும். அது ஒரு 1வது தெருவில் தான் இருக்குது. ஆட்டுக்கறி வேணாலும் வாங்கிக்கலாம், தலைக்கறி, நாட்டுக்கோழி கறி, கிராஸு, பைலர் கோழி எல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்த கடையோட ஒரு 10-20 கம்மியாக தான் போடுறோம். நீட்டாக சாப்பிட்டு திருப்தியாக இருக்குதுன்னு போகிறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, அந்த 120 ரூபா ஒரு இட்லி, 10 ரூபா குடல் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா தான் இருக்கு, காரம் எதுவும் இல்லை. ஸோ ஃபேமிலியோட கூட வந்து சாப்பிட்லாம், குழந்தைகளோட. நல்லா தான் இருக்கு, காரம் அதிகமாக இல்லை. சார் நார்மலாக வீட்டில் வைக்கிற மாதிரி தான் இருக்கு, டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு, நீங்களும் நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நம்ம கடை திருச்செங்கோட்டுல இருந்து வெப்படை போற ரோட்ல அந்த குளத்துக்கிட்டே தான் இருக்கு. இது மட்டும் இங்க ஸ்பெஷல் இல்லைங்க, இது போக இங்க வந்து புரோட்டா, நாட்டுக்கோழி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு, ஆட்டு வறுவல், கோழி வறுவல்னு சொல்லி நிறைய வந்து டிஃப்ரெண்ட்ஃபுல்லான வெரைட்டிஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லா தான் இருக்குது, காரமும் கம்மியாக தான் இருக்குது. குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கலாம். இட்லிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா பஞ்சு மாதிரி இருக்குது, இந்த புஷ் பிட்னு சொல்லுவாங்களே பொசு பொசுன்னு அந்த மாதிரி இருக்குது. கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்கேன். ஹோட்டல் கடையில் சாப்பிட்ற மாதிரி இல்லை, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் அதிகமாக அப்படி தான் இருக்குது, காரம் இல்லை.
நான் சொல்றதோட நீங்க வந்து இங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அதனோட டேஸ்டும் சரி எல்லாமே சரி நல்லா தான் இருக்கு. புரோட்டா நல்லா சூடா இருக்கிறதுனால ரெண்டோட காம்பினேஷனும் நல்லா தான் இருக்கு. சரி ஓகேங்க, டோட்டலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதே நம்ம உங்களுக்கு விடைபெறது உங்களுக்கு குட்டி சொல்லி பாருங்க. பாய்.